அண்மை செய்தி. ஆகஸ்ட் 12 அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த விடியா திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கழகத்தின் சார்பில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அண்மை செய்தி வந்திருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 12 விடியா திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 12ஆம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விடியா திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தின் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் 12ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் விடியா திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் எனவும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அக்டோபர் 12 விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வரும் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு வாலாஜாபாத் பா கணேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் வாலாஜாபாத் பகுதியில் வாழும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுக அரசு பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வாலாஜாபாத் பேரூராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்ய வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறப்போவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வருகிறார். வாலாஜாபாத் பேரூராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறப்போவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பாலாற்றின் குறுக்கே சேதமடைந்துள்ள தரைப்பாலத்தை சீரமைக்கவும் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களை நியமிக்க கோரியும் மருந்துகளையும் மருத்துவ உபகரணங்களையும் உடனடியாக ஏற்படுத்தி தருமாறு விடியா திமுக அரசை வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.